பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேப்டன் மில்லர் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் டேட் தான் பார்க்க போறோம். தனுஷோட நடிப்பு வந்துட்டு எப்படி இருக்கும் நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு தெரிஞ்சிருக்கும். அவர் ஒரு ஸ்டோரி எடுக்கிறாருன்னா அந்த படம் வந்துட்டு கண்டிப்பா ஹிட் ஆகணும், அவருக்கு நடிப்புக்காகவாவது ஹிட் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரொம்ப பார்த்து பார்த்து வந்து நடிப்பாரு. இப்போ அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷன்ல ஜிவி பிரகாஷோட மியூசிக்ல இந்த படம் வந்துட்டு ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த படத்தோட ஷூட்டிங்கும் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து நிறைய பேர் நடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1980s வந்துட்டு நடந்த ஒரு கதையா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ இருக்க ஒரு டெக்னாலஜி வச்சு அப்போ நடந்தது, அப்போ இருந்த தீம், அப்போ இருந்த ட்ரெஸ், இதெல்லாம் எப்படி கொண்டு வர போறாங்க அப்படின்றது வந்துட்டு ஒரு டவுட்டா தான் இருக்கு. சரி ஓகே, அவங்க வந்துட்டு அருண் மாதேஸ்வரன் வந்துட்டு ஆல்ரெடி எடுத்த படம் எல்லாமே வந்துட்டு செம்ம ஹிட், அதனால அவர் கையில நாங்க ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் நிம்மதியா இருக்காங்க. ஓகேப்பா, அருண் மாதேஸ்வரன் நம்பி தனுஷ் அனுப்பலாம், அவர் நல்லா வந்துட்டு கதை எடுப்பாரு, நல்ல ஒரு படமாக கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி வந்துட்டு இந்த படத்தோட ப்ரீ பிஸ்னஸ் வந்துட்டு 80 கோடி வந்துட்டு கலெக்ஷன் ஆயிருக்கு. படமே வரல, அதுக்குள்ள ப்ரீ பிஸ்னஸ்லயே வந்துட்டு இவ்வளோ நீங்க எடுத்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு பல பேர் வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ரீசெண்டாக வந்துட்டு இந்த படத்தோட மூவி டீம் வந்து இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா June 30th அன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஓகே, இந்த இது ரிலீஸ் டேட் சொன்னோடனே வந்துட்டு ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரே கொண்டாட்டம் தான், எப்போ வரப்போதோ, ஃபர்ஸ்ட் லுக் எப்படி இருக்க போதோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு நிறைய ஃபேன் மேட் போஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் அவங்க மூவி டீம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் ஃபேன்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 30th வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம்.